தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு சுபமான விஷயங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயமா இருக்கலாம், இல்லை படிக்காய் உடைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம், இல்லைன்னா சாமிக்காக வச்சிருந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து பார்க்கும் பொழுது அதை அழுகி போயிருக்கலாம். அப்போது சில பேருக்கு வந்து உள்ளபடியே ரொம்ப அது மனசு வருத்தத்தை கொடுத்துருது. இதனால் நிறைய பேர் மெசேஜஸ் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் வீட்டில் அபசகுனங்கள் ஏற்படுமா, வீட்டுக்கு கெட்டது வரப்போதா, இப்படிலாம் சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு ஒரு மன பயமாக இருக்குது, இதுக்குள்ளே பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலமாகக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், இயற்கையாக வரக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை அழுகத்தான் செய்யும். ஒரு கலசம் வச்சுட்டு ஒரு வாரம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பயத்தை இருக்கக்கூடாது. எப்பொருள் யார் யாரோட கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அழுகி போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஒன்று தப்பு அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறத ஃபஸ்ட்டு அது ஒரு மித்து, அதை விட்டுருங்க. நீங்கள் லாங் டேர்மாக அதை வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இது இதிலுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இல்லை நான் வந்து நல்ல தேங்காயெலாம் பார்த்து தான் கொண்டு வந்தேன், நான் டக்குன்னு அங்கே உடைக்கும் போது பார்த்தா அது வந்து அழுகி போச்சு, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் சூட்சம ரீதியாக என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படி இருந்தால் நீங்கள் எந்த பிரார்த்தனையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களோ அதில் ஏதோ தடை தாமதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ முட்டு கொடுக்கறதுன்னு சொல்லிலாம் நம்ம மலையாளத்து பக்கம் உண்டு. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய செல்வ வளத்துக்கெல்லாம் அடியே நம்பக்கூடியது, நம்மளுடைய அப்பன் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா, குருவாயூரப்பன் கோயிலேருந்து பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மம்மியூர் கோயில் இருக்குது, அந்த மம்மியூர் கோயிலுக்கு போனீங்கன்னா பகவதி அம்மன் கோயிலில் முட்டு கொடுக்கறது உண்டு. அந்த முட்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு பழக்கமே உண்டு. அப்போது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே முட்டு கொடுக்குறீங்களோ அது அந்த பூசாரிக்கு புரியும். நீங்கள் கொடுக்குறீங்க, இப்போ தொழில் விருத்திக்காக கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா, அவங்க தேங்காய்க்கு உடனே காசு கட்ட சொல்லுவாங்க, காசு கட்டி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா பட்டுன்னு உடைப்பாங்க, உடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறு தேங்காய் எடுத்துட்டு வாங்கம்மாங்க. உடனே ரெண்டு தடவை சில பேருக்காகவும், மூணு தடவை ஆகும், நாலாவது தடவை சில பேருக்கு நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் உண்மையாக சத்தியமாக உண்மை. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நிரந்தர கலசம் வச்சு ஒரு வாரம் கழிச்சு பத்து வாரம் கழிச்சு அந்த தண்ணி பட்டுப்பட்டு அழுகி போகிறதுக்கான விஷயத்தை பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் சுவாமி கும்பிடும் பொழுது எல்லா தேங்காயும் பார்த்து வச்சுருந்தேன், நல்லாவே இருந்தது, நான் பார்த்து பண்ணின விஷயங்கள் அழுகி போச்சேன்னா, நீங்கள் எந்த நோக்கி நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் திருப்பியும் என்ன பண்ணணும், திருப்பியும் அதே பூஜையை போடுங்க. அதே பூஜையை போட்டு அதே தேங்காய், இந்த தேங்காய் இல்லாமல் வேற ஒரு தேங்காயை வாங்கி பண்ணுங்கள். முக்கா முக்கா மூணுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, மூணாவது தடவை பூஜை போட்டும் அந்த விஷயங்களில் இதே அழுகல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும். இல்லை யதார்த்தமாக முதல் தடவை பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதே சங்கல்பத்துக்காக நான் திருப்பி இன்னொரு பூஜை போட்டேன், அது நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டாம். சரி, முக்கா முக்கா மூணு. அப்போ மூணாவது தடவையும் இந்த மாதிரி விஷயங்களில் இது அபசகுனமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன், இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்றா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வரப்போகுதுங்கிற சமிக்கைகளை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கோ உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரெண்டாவது விஷயமாக தெரிஞ்சுக்கணும். யாருக்கோ விபத்துகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது இது காட்டக்கூடிய தகவலை கொடுக்கும். நாலாவது, சில பேருக்கு மாரகாதிபதி தசையோ மாரகாதிபதி புத்தியோ வந்து ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வருதுன்னா இது முன்கூட்டியே காட்டக்கூடிய ஒரு நிமித்தங்கள் இது. இதில் உடனே என்ன சொல்லக்கூடாது, ஒரே தடவை உடச்சேன் சார், இப்படி ஆயிடுச்சு சார், உடனே பரிகாரம் பண்ணிடுவோமா சார்ன்ட்டு வந்துடக்கூடாது, பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் ஏன் நான் அம்புலாக உங்கள்கிட்டலாம் சகோதர சகோதரிகள் சொல்கிறேன்னா, முக்கா முக்கா மூணு தடவையும் நீங்கள் அந்த பூஜையை போட்டு மூணு தடவையும் அழுகி போச்சுன்னா மட்டும்தான் பரிகாரம் பண்ணணும். அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணணும்னா, உங்கள் குடும்பத்தோடு உக்காந்து ஒரு மலையாள முறைப்படி நான் சொல்லணும்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்ப்பாங்க. அதை நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயம் நம்புகிறவங்க இதெல்லாம் பார்ப்பாங்கங்க. அஷ்டமங்கல பிரசனம் பார்ப்பாங்க, இல்லைன்னா தேவப்பரல் பார்ப்பாங்க.
ஏன்னா ஒரு கோயில்லையே சுவாமிக்கு உடையிற தேங்காய் உடச்சுட்டே இருந்தாலே கேரளா பக்கத்தில் இருக்க கோயிலெலாம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பிரசனம் போட்டுருவாங்க. பிரசனம் போட்டு இது சரியில்லைன்னு ரொம்ப நாள் கோயிலையே சாத்தின கோயில்கள்லாம் உண்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? காரணம் என்ன அப்படின்னா அதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. ஏன்னா அங்கே நியமானுஷ்டானங்கள் ரொம்ப கடைபிடிக்கப்படுதுங்கிறது சத்தியமான உண்மையே. அப்போது இந்த மூணாவது தடவையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரசனங்கள் போட்டு பார்க்கலாம், அதே மாதிரி குடும்ப பிரசனம் பார்க்கலாம், அஷ்டமங்கள பிரசனம் பார்க்கலாம். இல்லை நான் இதிலலாம் ரொம்பலாம் எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் ஏன்னா அஷ்டமங்கள பிரசனம்லாம் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது தான், சரியா? அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அது பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷம். இல்லை யாரையோ என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஜோதிடர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, குடும்பத்தில் தோஷம் இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து பெண் சாபங்கள் இருக்குது, கர்மதோஷங்கள் இருக்குது, இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்தந்த காலங்களில் நீங்கள் பூஜைகள் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணிக்கணும் சொல்லி நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் என்னப்பா நம்மளை பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறந்து போய் விட்டுருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா அதை செய்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் இங்கே தான் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும்னு சொல்லலை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுதும் இதற்கு இது நிவர்த்தியாக அமையுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓவராலாக வந்துருச்சுன்னா இதை ஒத்தர வச்சே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நான் ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துட்டேன் இது வந்து டோட்டலாக அது ஒரு ஜாதகத்தை வச்சே குடும்பத்தையே பார்த்துட முடியுமா அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கீங்க, மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு பேரோட ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி மூணு தடவை இப்படி ஆனால் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். மித்தபடி நீங்கள் தேங்காய்க்கு போகிறீங்க, செதறுகா உடைக்கிறீங்க, செதறுகா உடைக்கும் போது சில பேருக்கு உடைக்க தெரியாதுங்க, சிம்பிளாக சொல்லுவோமே, சில பேருக்கு உடைக்க தெரியாது. சில பேர் நாங்களே வருஷா வருஷம் சபரிமலைக்கு போவோம், இந்த கன்னிசாமி புது சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டைலெல்லாம் அடிக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி அடிக்கிறதுக்கு போதெல்லாம் இப்படிலாம் விடும், விடும்போது அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் ஆகிட்டு அதெல்லாம் வேண்டாம், அது வந்து மித்து, அதுக்குள்ளே போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி செதறுகா உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் உண்டு, தாம்பூலத்தில் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை வெத்தலை பாக்கு பழம் வச்சு முறை வைக்க போவீங்க. முறை வைக்க போகும்போது இதெல்லாம் அனுபவபூர்வமான சத்தியமான உண்மைங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து சகுனம் நிமித்தம் இதெல்லாம் சத்தியம் உண்மை. இதெல்லாம் அடியனோட வாழ்க்கையிலலாம் நிறைய நடந்திருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா சும்மா உள்ளலாய்க்கெல்லாம் நான் பேச மாட்டேன். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குலசாமி வந்து உங்களை காப்பாற்றும். எந்த வகையில் காப்பாற்றணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு குறிகாட்டும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் போய் பூ வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல தேங்காய் அழுகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அழுகுச்சுன்னா அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா விஷயம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்கிறோங்க, இந்த வீட்டில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு நம்ம சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இந்த ஜாதகத்தை நல்லபடியாக பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்ல ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு இதில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ நல்ல காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலசாமி சொல்லக்கூடிய இந்த நிமித்தங்கள் இந்த மாதிரி குறிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காதுகள் அந்த ஐம்புலன்களை கொஞ்சம் கவனிங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பெரிய ராக்கெட் சயின்ஸுங்கிறத விட உங்களுக்கு அந்த தெய்வம் சொல்லும் பொழுது அதை நீங்கள் உணரக்கூடிய சக்தியை கொண்டு வந்துட்டிங்கன்னா அது உங்கள்கிட்ட அந்த சமிக்கைகள் சொல்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை தெரிஞ்சுக்கிறவங்க சொல்கிற இடத்துல இருப்பாங்க, மித்தவங்க கேட்குற இடத்துல இருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த நிமித்தங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சு செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் நிறைய தகவல்கள் கொடுக்குறோம். நிறைய நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையோட நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருவேளை விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். இந்த சோபகிருது வருடத்திற்கான பஞ்சாங்க கேலண்டரை இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.